மத்தியில் ஆளுகின்ற மோடியின் தலைமையிலான மதவாத அரசு சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதியை செய்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய புனிதமான ஒன்றையாக எண்ணுகின்ற இந்த ஹஜ் புனித யாத்திரையை அதற்கு கொடுக்கப்படுகின்ற மானியத்தை அவர்கள் ரத்து செய்திருக்கிறார். சந்தர்ப்பவாதிகளாக நீதிமன்றம் 2022 வரை படிப்படியாக குறைக்கலாம் என்ற ஆலோசனை வழங்கியிருக்கிறது. அதை ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு நீதிமன்றத்தினுடைய கருத்துக்களை நாம் மாற்றியிருக்கலாம், நீதிமன்றத்திடம் நாம் விளக்கியிருக்கலாம். ஆனால் நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்தை சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்தி கொண்டு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அந்த துரோகத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது. குறிப்பாக கோவையில் நாங்கள் இந்த ஹஜ் யாத்திரையினுடைய மானியத்தினுடைய ரத்தை எதிர்த்து இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம்.